இந்திய குடியரசுக் கட்சியின் செயல் வீரரும் சமூக சேவகருமான சிவா என்கிற என் சிவராஜ் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 55. இவர் தங்கவயல் சிவராஜ் நகரில் வசித்து வந்தார். தங்கவயல் நகரசபை தேர்தலில் ஈட்டி பிளாக் வார்டில் 2 முறை போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். இவர் சமூக சேவையில் தீவிர ஆர்வம் கொண்டவர். இந்திய குடியரசுக் கட்சியின் முக்கிய செயல் வீரராக திகழ்ந்தார். இவர் மறைவு செய்தி கேட்டு தங்கவயல் முழுவதிலும் இருந்தும் இந்திய குடியரசுக் கட்சியினர் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். மற்ற கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இவரது உடல் சாம்பியன்ஷிப் கல்லறையில் நாளை காலை 10 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படுகிறது. மறைந்த சிவா என்கிற என் சிவராஜ் குறித்து இந்திய குடியரசுக் கட்சி பிரமுகர்கள் கூறுவதை இப்போது பார்க்கலாம். அவர் வந்து மக்கள் சேவையில அயராமல் இரவும் பகலும் அயராமல் உழைத்த ஒரு சகோதரன். எந்த நேரத்தில் அவர் படுத்துன்னு தூயினுக்கிற நேரத்தில் அழைச்சா கூட அந்த நேரத்தில் ஓடோடி வந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த சேவையிலிருந்து ஒரு துளி கூட அப்படியே நகராமல் இரவென்று பகலென்று பாராமல் அயராமல் உழைத்த ஒரு சகோதரன். இந்த இழப்பு வந்து அந்த குடும்பத்துக்கு மட்டுமில்லை, அவருடைய சகோதரன் தத்துவத்திலே நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எங்களுக்கு மிக பேரிழப்பாக இருக்கின்றது. எத்தனையோ அவர்கள் செய்கின்ற வேலைகளிலே எனக்கு பேசுறதுக்கு வழியில் சார். என்னுடைய குமார்த்தி இருந்த பிறகு பெங்களூரில் சென்று அவர் இரவும் பகலும் பாராமல் என்னுடைய மகனுடைய குமார்த்தினுடைய சவத்தை எங்களுடன் எடுத்து வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அடக்கலம் செய்ய வரை எனக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அருமையாக செய்து கொடுத்த சகோதரனை நாங்கள் இழந்து இன்றைக்கு மிக வருத்தத்துடன் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் சார். என்னால பேசுறதுக்கு எனக்கு முடியல. என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள. இனமான போராளி கண்கண்ட தெய்வம் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வழியில் அயராமல் உழைத்து மறைந்த எங்கள் அன்பு தம்பி என் சிவராஜ் சமூக சேவகர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்திய குடியரசுக் கட்சிக்காகவும் ஏனைய மக்கள் நல்வாழ்விற்காகவும் அவ்வப்போது இருக்கின்ற அனைத்து பிரச்சனை எந்த வீட்டில் எந்த நிகழ்ச்சி ஆனாலும் சரி, பிறந்த நாளாகட்டும் திருமண நாளாகட்டும் வேற நிகழ்ச்சி எதாவது இருந்தாலும் கூட அவ்வப்பொழுது கலந்து கொள்கின்ற ஒப்பற்ற தலைவனாக விளங்கிய எங்கள் அன்பு தம்பி என் சிவராஜ் அவர்கள் நேற்று எதிர்பாராதமாக இரவு 11:45 மறைவுற்றார் என்ற செய்தி கேட்டு காட்டு தீ போல மக்கள் அழுது புலம்புகிறார்கள். அந்த வகையிலே அவர் சாந்தி அடைய வேண்டுகின்ற நிலையை பார்க்கிற பொழுது எங்களுக்கெல்லாம் சாந்தி சொல்ல எங்களுக்கே அமைதி இல்லை. அத்தகைய தம்பியை எழுந்து வாடுகின்றோம். இந்திய குடியரசுக் கட்சிக்காகவும் தேசிய பெருந்தலைவர் தளபதி எஸ் ராஜன் அவர்களுக்காகவும் எங்கள் இந்திய குடியரசுக் கட்சி ஈட்டி பிளாக் 1வது வட்டம் 2வது வட்டம் மற்றும் உரிகோன் டவுன் கமிட்டியின் சார்பாகவும் தேசிய பெருந்தலைவர் எஸ் ராஜன் வலதுகரமாக விளங்கிய அந்த அன்பு தம்பி இன்றைக்கு இல்லையே என்கின்ற நிலையை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய வருத்தம். அவருக்கு மட்டுமல்ல, அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கு ஆழ்ந்த இரங்கல் என்கின்ற நிலையை தெரியப்படுத்தி கோலார் மாவட்ட கமிட்டியின் சார்பாகவும் டவுன் கமிட்டியின் சார்பாகவும் ஈடி பிளாக் 1வது வட்ட கிளைக்கழகின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அதோடு கூட வட்டார பஞ்சாயத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்தி முடித்துக் கொள்கின்றோம். தம்பி சிவராஜ் அவர்கள் இந்திய குடியரசுக் கட்சிக்காகவும் தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்காகவும் அல்லும் பகலும் இந்த கட்சிக்காக உழைத்தார். அவர் மறைவு இந்திய குடியரசுக் கட்சிக்கு பேரிழப்பு என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன்.